ஹீரோ ஆன்லைன் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தேதி எண் 6, அதாவது 6/15/24 தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன். இவர்கள் ஆறாம் எண்ணின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லணும். ஆறாம் எண்ணில் பிறந்தவர்கள், ஆறாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய காரியங்கள் எப்போதும் எளிதாகவே நிறைவேறிடும், சுகபோகமான வாழ்க்கை அமையும். அதிர்ஷ்டசாலி என்ற நபர்கள் என்றால் அது இவர்கள் தான். ஒன்று, வசதி வாய்ப்பான இடங்களில் அதிகம் பிறந்திருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் வசதி வாய்ப்பான இடங்களில் இவர்கள் இருந்து இவர்களுக்கு பராமரிப்புகள் தேடி வரும். இதுபோன்று இவர்கள் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக இருப்பதனால் இவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் உண்டு. மிகவும் இரக்க குணமுடையவர்கள், அன்பானவர்கள், நல்ல பண்பு நிறைந்தவர்கள், பாசமிக்க மனிதர்களாக இருப்பார்கள். இதுக்கு மேலே சொல்லணும்னு பார்த்தாக்கா, இவங்க வந்து உதவிகள் செய்யக்கூடியவர்கள். யாரும் போய் உதவின்னு கேட்டால் வெறுங்கையோடு திருப்பி விட மாட்டார்கள். இதற்கு மேலாக என்னென்னா, தான தர்மத்தில் ஈடுபடுவார்கள். இப்போ ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு நிதி உதவி போய் கேட்டால் கிடைக்கும், அனாதாசிரமங்களுக்கு போய் பணம் கேட்டால் கிடைக்கும். இந்த மாதிரி உதவிகள் செய்கிற எண்ணம் இவர்களுக்கு எப்போதும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இதுபோக இவர்கள் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்தவர்கள், நிம்மதியான வாழ்க்கைக்கு உட்பட்டவர்கள். கடமை உணர்ச்சி, எந்த வேலையும் செய்தால் உடனே செய்து முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். வாழ்வும் நல்வாழ்வும் அமைந்து விட்டது, எல்லாமே சுகபோகங்களாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால இவங்கள் வந்து என்றுமே ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி என்றே சொல்லலாம். இவர்கள் நிம்மதியான வாழ்க்கை கிடைப்பதனால் மற்றவர்களுக்கும் தன்னுடைய நிம்மதியை வழங்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதுபோல் உடலமைப்பு பார்த்திங்கன்னாக்கா, கொஞ்சம் உயரம் கம்மியாக குண்டான மனிதர்களாக இருப்பார்கள், சதைப்பிடிப்பாக இருப்பார்கள். இந்த ஆறாம் எண்ணில் உள்ளவர்கள் எப்பொழுதுமே பார்த்தாக்க உடல் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா, தன்னை வந்து ஒரு அழகாக காட்டிக்கொள்வதில் எப்பொழுதும் மக்களை செலுத்துவார்கள். உடல் ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், செண்டு, இந்தமாரி வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இவர்களை பார்த்தாலே பணக்காரர்கள், அதாவது பணம் இல்லாதவர்களுடைய பார்த்தாலும் பணக்கார தோற்றம் அப்படியே தெரியும். ஜெயின், மோதிரம், தங்கங்களாக எப்போதுமே அணிஞ்சிருப்பாங்க. அறவே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு மோதிரமாவது போட்டு கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் இந்த ஆறாம் எண் அதிர்ஷ்டத்தின் எண். இவர்கள் சிறந்த கல்வியாளர்கள், சிறந்த படிப்பாளிகள், சிறந்த படைப்பாளிகள், புத்தி கூர்மை நிறைந்தவர்கள், செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு உட்பட்டவர்கள். மனைவி இவர்களுக்கு பார்த்திங்கன்னா, மனைவி வந்து ஒரு அழகான மனைவி, நல்ல ஒரு இல்லத்தரசி என்றால் அது இவர்களுக்கு வாய்க்கின்ற மனைவி தான். குடும்பம் ஒரு ஒற்றுமையான சிறந்த குடும்பமாக இருக்கும். குழந்தைகள் வழியிலும் இவர்கள் பாக்கியசாலிகள். இதுபோக பார்த்திங்கன்னா, உதவிகள் செய்வதிலும் சிறந்தவர்கள். ஒரு அநாத ஆசிரமங்கள் அல்லது ஒரு கல்வி, எதுக்கு போய் பணம் கேட்டாலும் யாரையும் வெறுங்கையோடு திருப்பி விட மாட்டார்கள். அந்த அளவுக்கு நல்ல குணம் நிறைந்த மனிதர்கள். உடலமைப்பில் பார்த்திங்கன்னா, வாசனை திரவியங்கள், நல்ல ட்ரெஸ்ஸு, உடை உடை பாவனை, நகைகள் அணிவது, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இருவருமே அதில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அதுபோல் குடும்பம் நிம்மதி நிறைந்த குதூகலமான குடும்பம். இவர்கள் தெய்வீக தன்மையுடையவர்கள், அதாவது வாக்கு பலிதம் இருக்கும், ஏதாச்சும் ஒன்று சொன்னார்னா அந்த காரியம் வந்து நடக்கும். அந்த ஆறாம் எண்ணுக்குரியவர்கள் வந்து எந்த சொன்னாலும் அந்த காரியம் நடக்கும். அதுபோல் தெய்வீக தன்மை, இவர்கள் பிறக்கின்ற போதே வரம் வாங்கி வந்தவர்கள் என்று சொல்லணும். என்னாக்க, அதிர்ஷ்டம் எப்போதுமே இவர்களோட இருக்கிறதுனால அந்த வரமான வாழ்வு என்று சொல்லலாம். இது தொழில்கள் பார்த்திங்கன்னா, இவர்களுக்கு எந்த தொழில்னாலும் செய்யலாம். இப்போ மற்ற எண்களை போல் இந்த தேதிக்கு இந்த தொழில் தான் இல்லை, இவர்கள் மனதிற்கு இனிய எந்த தொழில் செய்தாலும் அதில் வெற்றி பெறலாம். அதனால் இவங்க வந்து ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதிலேயே ஆர்வமாக தொடர்ந்து செய்தார்கள் என்றால் வெற்றியே கண்பாம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது.